வணக்கம் எல்லோருக்கும். செய்தி கண்ணோட்டத்தினுடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளில் ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்தாமல் அனைவருக்கும் பலம் சேர்க்கும் வகையில் இறுதி முடிவு அமையும் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்ற கருத்தானது மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்தியாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், 13 திருத்த சட்டத்தை முழுமையாக அமலாக்குவதை முன்னிலைப்படுத்தி இந்திய மத்திய அரசாங்கத்தை சமர்ப்பிக்கும் ஆவணம் ஒன்றை தயாரிக்கும் நோக்கில் பல்வேறு தமிழ் பேசும் கட்சிகள் கூட்டாக இணைந்து தற்சமயம் செயல்பட்டு வருகின்ற நிலையில் அதில் சில பல இழுபறிகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த TNA என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அந்த பங்காளி கட்சிகளுக்கிடையேயும் சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த நிலையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் கருத்து இவ்வாறு அமைந்திருக்கிறது. வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் முஸ்லிம் கட்சிகளுக்கிடையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பொது ஆவணம் ஒன்றை உருவாக்கி அதை இறுதி செய்யும் நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறித்த ஆவணத்தில் கச்சா தருவதில்லை என்று சொல்ல இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவில் கடந்த தினம் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆவணம் ஒன்றை தாம் தயாரித்து வழங்கி அதில் சில திருத்தங்களையும் மேற்கொண்டு அதற்கு இணக்கம் தெரிவிப்பதாக அறிவித்திருந்தது. இந்த விடயம் கடந்த மாதம் 22 இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எனினும் இந்த ஆவணமானது மலையக மற்றும் முஸ்லிம் கட்சிகள் முன்வைத்த சில திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனோடு இணங்க முடியாது என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் எமது செய்தி சேவைக்கு கடந்த தினம் ஒன்றில் தெரிவித்திருந்தார். அவரது கருத்துக்கு முரண்பாடான பல பதில்களை ஏனைய சில கட்சிகளின் தலைவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் தான் இந்த தமிழீழ விடுதலை இயக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற டெலோவானது தற்பொழுது தாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த தமிழ் பேசும் கட்சிகள் கூட்டாக இணைந்து செயற்பட்டு உருவாக்குகின்ற அந்த ஆவணத்தை எந்த வகையிலும் நிறுத்தப் போவதில்லை, அது தொடர்பான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்கப் போகிறோம், இணைந்து வருபவர்கள் யாராக இருந்தாலும் வரட்டும், விலகிச் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் செல்லட்டும், யார் இந்த விடயத்தில் கையொப்பம் விடுவது, யாரை தவிர்ப்பது, யார் விலக்கிக் கொள்வார்கள், யார் விலகிக் கொள்வார்கள் என்பது இன்னும் ஓரிரு சில தினங்களில் தெரிய வரும் என்று சொல்லியும், இருந்தாலும் தமிழீழ விடுதலை இயக்கம் எடுத்த முயற்சியினை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை, வார்த்தை பிரயோகங்களை காரணமாக கொண்டு தமிழரசு கட்சி டெலோ எடுத்த முடிவிற்கு பின்னால் தாங்கள் செல்வதா என்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான அல்லது தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்கின்ற இந்த செயற்பாட்டினை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் விளைவுதான் 13 திருத்தம். ஆகவே ஒன்றுக்கொன்று முடிச்சு போட்டு அது வேறு இது வேறு, தலைப்பு வேறு, வார்த்தை பிரயோகங்கள் வேறு என்று சொல்வது சிறுபிள்ளைத்தனமான செயலாகும். இந்தியாவின் பங்களிப்பு இல்லாமல் எமது அரசியல் ரீதியான பிரச்சினைக்கு நிச்சயமாக நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கப் போவதில்லை. அதை உணர்ந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் செயல்பட வேண்டும். அந்த வகையிலேயே இந்த முயற்சியினை தாம் எடுத்துள்ளதாகவும் இது நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் இந்தியாவிடமிருந்து தாம் பெறவில்லை என்று சொல்லியும், இந்தியா தமக்கு எந்தவித அழுத்தங்களையும் வழங்கவில்லை என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பல கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு சாரரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணத்தை உறுதி செய்வது இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் என்று சொல்லி கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிடமிருந்து எந்தவித அழுத்தங்களோ அல்லது இந்தியாவிடமிருந்து எந்தவித கருத்துக்களோ இந்த ஆவணத்தை தயாரிப்பது குறித்து மேற்கொள்ளப்படவில்லை, பெற்றுக்கொள்ளப்படவில்லை. முற்றுமுழுதாக இது தாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்று சொல்லியும் இந்த முயற்சியானது நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளிடையே இந்த இழுபறை நிலை நீங்கி இந்த ஆவணமானது இறுதி செய்யப்படுமா, அல்லது இவ்வாறு இழுபறை நிலையிலேயே சென்று இது கைவிடப்படுமா என்று சொல்லி அது தொடர்பான செய்திகள் கிடைக்கும் பட்சத்தில் அவற்றையும் கொண்டு வந்து தர காத்திருக்கிறோம். சரி, இந்த பிரச்சனை இவ்வாறு சென்று கொண்டிருக்க, டாலர் பற்றாக்குறை காரணமாக தேசிய மிருகவள அபிவிருத்தி சபையினால் பராமரிக்கப்படும் கால்நடைகளுக்கு அவசியமான
1500 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று சொல்லி இந்த தேசிய மிருகவள அபிவிருத்தி சபையின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுல சுமித் கமகே ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். சோளத்திற்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை காரணமாக குறித்த 1500 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்தது. இருந்தாலும் டாலர் பற்றாக்குறை காரணமாக அதனை இறக்குமதி செய்ய முடியவில்லை. இதற்காக சோள இறக்குமதி தாமதம் அடைந்துள்ளதன் காரணமாக அதற்கு பதில் பயிற்சியாளர்களிடமிருந்து சோள பயிரை கொள்வனவு செய்து கால்நடைகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் மிருகவள அபிவிருத்தி சபையின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுல சுமித் கமகே தெரிவித்திருக்கிறார். இந்த டாலர் பற்றாக்குறையானது, டாலர் கையிருப்பு இல்லாமையானது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் தற்பொழுது நாட்டில் உள்ள விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதே ஒரு கசப்பான உண்மையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு மட்டுமல்லாமல் மிருகங்களுக்கும் வாழ்வதற்கு மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் மாறி இருக்கிறது. அதனை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த விடயங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க தமிழகத்தில் உள்ள இலங்கை ஏதிரிகள் குறித்த ஆய்வு ஒன்றை நடத்துவதற்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் முதலாம் தேதி வரையிலான நிலவரப்படி 18,937 குடும்பங்களைச் சேர்ந்த 58,668 இலங்கை தமிழர்கள் முகாம்களிலும் 13,553 குடும்பங்களைச் சேர்ந்த 34,123 பேர் முகாம்களுக்கு வெளியிலும் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முகாம்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாழ்கின்ற இலங்கை தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு குறுகிய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகளை வழங்குவது தொடர்பிலும் எத்தனை பேர் இந்திய குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்த ஆய்வும் இதன்போது நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் கலாநிதியுமான வீராசாமி இந்திய ஊடகம் ஒன்றுக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறித்த ஆய்வுகளின் பின்னர் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்காக 2019 ஆண்டு குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசாங்கத்திடம் மாநில அரசு ஒரு கோரிக்கையை முன்வைக்கப் போகிறது என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று அங்கே ஏதிலிகளாக உள்ள எமது மக்களினுடைய நலன் கருதி தற்போது சில நடவடிக்கைகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. அதனையும் கொண்டு வந்து தந்திருக்கிறோம். அதேவேளையில் கடந்த ஆண்டு சிறுவர்கள் மீதான வன்முறைகள் தொடர்பில் 3,373 முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைத்துள்ளது என்று சொல்லி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. அவற்றில் 598 முறைப்பாடுகள் 5 வயதிற்கும் குறைந்த சிறுவர்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பானவை என்றும் அவர்களில் 252 பேர் சிறுமிகள் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. வன்முறைக்கு உள்ளான சிறுவர்களில் 1,342 பேர் தமது தந்தையாலும் 718 பேர் தாயாலும் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது தெரிவித்திருக்கிறது. அதேவேளை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களால் சிறுவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பான 98 சம்பவங்களும் பதிவாகி இருப்பதாகவும் கடந்த 6 ஆண்டுகளில் சிறுவர் வன்முறைகள் தொடர்பாக 19,768 சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது தமது அறிக்கையினை வெளியிட்டு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. சரி, இந்த விடயங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க COVID-19 பரவல் காரணமாக நமது நாட்டில் அல்லாமல் இந்த COVID-19 தொற்றானது ஆரம்பித்து சீனாவில் 2வது நகரத்திலும் முடக்க நிலை அமுலாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைத்திருக்கிறது. 1.1 மில்லியன் சனத்தொகையை கொண்ட யூசோ நகரத்தில் 3 பேர் அறிகுறியற்ற நிலையில் கோவிட் நோயாளர்களாக அடையாளம் காட்டப்பட்டதை அடுத்து அந்த நகரை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து சேவைகள் முடக்கப்பட்டதுடன் அத்தியாவசிய உணவுப் பொருள் விற்பனையகங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து விற்பனையகங்களும் ஒரே இரவில் இழுத்து மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கோவிட் பரவல் காரணமாக 13 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஷியான் நகரில் கடந்த மாதம் 23 முதல் முடக்க நிலை அமலாகி இருப்பதாகவும் புத்தாண்டு மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை கருத்தில் கொண்டே இந்த முடக்க நிலை அமலாக்கப்பட்டுள்ளதாகவும் சீன தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த யூஷோ நகரமும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2 நகரங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன தற்போது வரைக்கும் சீனாவில். நமது நாட்டை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினத்தில் 629 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று முன்தினத்தை பொறுத்தவரைக்கும் 19 COVID-19 தொற்று மரணங்கள் நிகழ்ந்தேறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயத்தை அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையினூடாக அறிய கிடைத்திருக்கிறது. நமது நாட்டை பார்த்தால்
நேற்று முன்தினத்துக்கு முன்னர் வரைக்கும் 300 கணக்கான தொற்றாளர்கள் தான் பதிவாகி இருந்த நிலையில் நேற்றைய தினத்தில் 629 என்ற எண்ணிக்கைக்கு இந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கிறது. இன்று நாளை நாளை மறுதினங்களில் இது அதிகரித்து செல்லலாம் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இனிவரும் நாட்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லி நாட்டின் சுகாதாரத்துறையினர் அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்கிற நிலையில் தான் 300 தற்போது 629 என்ற எண்ணிக்கைக்கு மீண்டும் சடுதியாக அதிகரித்திருக்கிறது இந்த COVID-19 தொற்றாளர் எண்ணிக்கை. இனிவரும் காலங்களில் 1000 கடக்குமா அல்லது 2000, 3000, 4000 என்ற எண்ணிக்கைக்கு நகர்ந்து செல்லுமா என்பது எல்லோருடைய அச்சமாகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த தொற்றாளர்களின் அல்லது தொற்று ஏற்படும் எண்ணிக்கையை குறைப்பதற்கு பொதுமக்கள் ஆகிய எங்களுடைய கைகளில் தான் அனைத்துமே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். இவைதான் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கிய இடத்தை பிடித்த செய்திகளாக காணப்பட்டன. கொண்டு வந்து தந்திருந்தோம் இந்த காணொலியில். மீண்டும் நாங்கள் நாளைய தினம் மற்றொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து